अर्थिकल्पित कल्पोयम् प्रत्यर्थिक जगेसरी व्यासतीर्थ गुरुर्भूया तस्मदिष्टार्थ सिद्धये अनैत्त नेयर्गलुक्कुम् ज्योतिष गजकेसरी डॉक्टर आचार्य हरीश्रामणन் அன்பான வணக்கங்கள் நான் சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே கோச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய கிரக நிலைகளை வைத்து சொல்லக்கூடிய பலன்கள் மட்டுமே இது உங்கள் சுய ஜாதகங்களில் எக்ஸாக்டாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அந்த கீழே தெரியக்கூடிய வாட்ஸ்அப் நம்பர்ஸ்க்கு உங்களுக்கான ஜாதக கட்டத்தையும் டீட்டெயில்ஸையும் நீங்கள் மெசேஜ் பண்ணலாம் பெய்ட் கன்சல்டேஷன் மூலியமாக உங்களுக்கான ஆலோசனைகளை வழங்க நான் கடமைப்பட்டுள்ளேன் இன்றைய நாள் May 24 2022 சுபக்ருத்து வருடம் வைகாசி மாதம் 10 பூரட்டாதி நட்சத்திரம் கும்பராசி தேய்விரை நவமி திதி ஆயில்யம் நட்சத்திரத்துக்கு இன்றைய நாள் சந்திராஷ்டமம் சிறிதளவு காலையிலேயே பாலில் சர்க்கரை கலந்து சாப்பிட்டு போயிட்டேன்னா இன்றைய நாள் முழுவதும் நல்லாயிருக்கும் ராகு காலம் மதியம் 3 4:30 வரையும் யமகண்டம் காலை 9 10:30 வரையும் குளிகை மதியம் 12 1:30 வரையும் இருக்கிறது சுபஹோரைகள் காலை 10:30 11 வரையும் பகல் 12 1 வரையும் 4:30 6 வரையும் இரவு 7 to 8 வரையும் 10 to 12 வரையும் இருக்கிறது இன்றைய நாளுக்கான சுப விசேஷமான பலன்களை இப்பொழுது பார்க்கலாம் மேஷ ராசி நண்பர்களுக்கு முன்னேற்றம் அப்படிங்கிற ஒரு வார்த்தைக்கான அர்த்தம் இன்றைய நாள் நீங்கள் வந்து ருசி பார்ப்பீங்க ரொம்ப நாளாக காத்துன்னு இருக்கக்கூடிய ஒரு வெற்றி இன்றைய நாள் உங்களுக்கு கிடைக்கப்பெற போகிறது சந்தோஷத்தின் உச்ச கட்டத்தில் இருக்க போனீங்க நண்பர்கள் மூலியமாக நல்லது நடக்கும் பெரியவங்க மூலியமாக அபாரமான நல்லது நடக்கக்கூடிய நல்ல நாளாக இன்றைய நாள் மாறும் ரிஷபராசி நண்பர்களுக்கு திடீர் பண தேவைகள் ஒரு கடனாகவோ வேலையில் ஒரு பெரிய பிளேஸ்மெண்ட்டில் உட்கார்றதுனால ஒரு சிபாரிசு மூலியமாகவோ கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்கப்படுது ஒரு பெரிய ஆளுமை அந்த ஆளுமை என்னங்கிறது நீங்கள் மற்றவங்களுக்கு காட்டக்கூடிய உங்களுடைய திறமையை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு நல்ல நாளாக இன்றைய நாள் இருக்கப்படுது மிதுன ராசி நண்பர்களுக்கு முக்கியமான விஷயங்களில் டக்கு டக்குன்னு நிறைவேறக்கூடிய ஒரு பாக்கியம் விநாயகர் வழிபாடு இன்றைய நாள் உங்களுக்கு பெரிய அளவுக்கு முன்னேற்றத்தை கொடுக்கும் யாருமே எதிர்பார்த்திராத கண்டிடாத நல்ல விஷயங்கள் சொப்பனங்கள் மூலியமாக வரும் சந்நியாசிகளுடைய தரிசனம் கிடைக்கும் அதன் ரீதியாக உங்களுடைய நல்ல விஷயங்கள் ஆசீர்வாதங்கள் பிறக்கும் அதனால் ஒரு நல்ல காரியம் சுபகாரியம் சுப நிகழ்ச்சி இந்த மாதிரி டக்கு 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 டக்குன்னு நிறைவேறக்கூடிய ஒரு பாக்கியம் பிறக்கக்கூடிய அம்சங்கள் இருக்கிறது கடகராசி நண்பர்களுக்கு அடிவயிறு சார்ந்த உஷ்ணம் சார்ந்த இரும்பு சார்ந்த விட்டமின் சம்பந்தப்பட்ட கோளாறுகள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு கவனமாக இருக்கணும் ஆஞ்சநேயருக்கு வெண்ணெய் காப்பு கொடுக்கறது இன்றைய நாள் முழுக்க உங்களுக்கு ஒரு பிரச்சனைகள்லேருந்து நீங்கள் வெளியே வருவீங்க சிம்மராசி நண்பர்களுக்கு கணவன் மனைவிக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த இணக்கம் அப்படிங்கிறது சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் வந்து மறையும் வியாபாரிகள் இருக்கக்கூடிய பணத்தை கொடுத்து வச்சுருந்தீங்கன்னா அவங்ககிட்டருந்து இப்போ ரிட்டர்ன் வாங்குறது கரெக்டான டைம் இதுக்கப்புறம் விட்டிங்கன்னா ஏமாந்துருவீங்க புதிய வியாபார நுட்பங்கள் தெரிஞ்சுப்பீங்க புதிய வியாபாரங்கள் கையெழுத்திடுவீங்க புதிய ஆர்டர்ஸ் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கும் இரண்டாம் குழந்தைகளும் உங்களுக்கு கூடிய வாக்குவாதங்கள் இனிமேல் இருக்காது எல்லாமே நல்லபடியாக இருக்கக்கூடிய அமோகமான ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கப்படுது கன்னிராசி நண்பர்களுக்கு கஷ்டப்பட்டு இருக்கக்கூடிய எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் இன்றைய நாள் பண பொருளாதார ஏற்றம் உண்டு லோன் கிடைக்கும் வாடகை வாங்குவீங்க மாதாந்திர சம்பளம் முன்னாடியே கிரெடிட் ஆகலாம் சொல்ல முடியாது ஒரு அட்வான்ஸ் தொகையாவது வாங்கலாம் இந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு தொகை வருவதற்கான வாய்ப்புகள் இன்றைய நாள் நிச்சயமாக உண்டு துலாம் ராசி நண்பர்கள் கலையில் ஆர்வம் அதிகரிக்கும் குழந்தையின்மை அப்படிங்கக்கூடிய விஷயமே இருக்காது இன்றைய நாள் கண்டிப்பாக குழந்தை கன்சீவ் ஆகும் அருமையான ஒரு பெண் குழந்தை பிறக்கக்கூடிய பாக்கியம் திடகாத்திரமான ஆரோக்கியத்தோட நல்ல ஒரு அம்சங்கள் இருக்கும் எல்லா விதத்திலுமே முன்னேற்ற காலமாகவே கருதப்படக்கூடிய அமோகமான ஒரு நாளாக இன்றைய நாள் மாறும் விருச்சிக ராசி நண்பர்களுக்கு குழந்தை சார்ந்த விஷயங்களில் ரொம்ப பூதக்கண்ணாடி ஆராய்ச்சி போடுவீங்க அது வேண்டாம் கொஞ்சம் பக்குவமாக ஹேண்டில் பண்ணுறது உங்களுக்கு நல்லது செல்லம் கொடுக்கறது தப்பு கிடையாது ஆனால் எந்த லெவலுக்கு கொடுக்குறோங்கிறது தான் முக்கியம் அதை ரொம்ப கவனமாக பார்த்துக்கிறது
ஒழுக்கம் சார்ந்த விஷயங்கள்ல அதிகப்படியான கவனம் செலுத்துவது முக்கியம். ஆனால் வேறு விதமான ப்ரெஷர் கொடுக்காம இருக்கிறது நல்லது. தனுசு ராசி நண்பர்களுக்கு பண பொருளாதாரம் ஏற்றம் வேணும்னா மனசு அது தகுந்த மாதிரி பக்குவப்படுத்திக்கணும். உங்கள் ஐடியாஸ் வரணும். அந்த ஐடியாஸ் இன்றைய நாள் ரியலிஸ்டிக்காக நடக்கும். அதாவது உங்களுக்கு உங்களுக்கு வரக்கூடிய ஆலோசனைகள், எண்ண ஓட்டங்கள், செயல் வடிவம் பெறக்கூடிய நல்ல நாளாக இன்றைய நாள் இருக்கும்னு சொல்லலாம். சகோதர சகோதரி வலையில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். மனக்குழப்பங்கள், மனக்ளேஷங்கள் வரக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கப்படுது. மகர ராசி நண்பர்களுக்கு பண வரவுக்கு பிரச்சனையே கிடையாது. கட 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 கடன் பணம் வரும். எல்லா விதத்துலேயுமே திருப்தி இருக்கும். மனப்பக்குவம் நல்லாயிருக்கும். சின்ன விஷயமா இருந்தாலும் சரி என்னால் பண்ண முடியும் அப்படிங்கக்கூடிய ஒரு எண்ணம் இருக்கும். முக்கியமான விஷயங்கள் எதுவுமே தாமதிக்காமல் டக்கு டக்குன்னு நடக்கும். பேச்சுவார்த்தைகளில் கவனமாக பேசுனீங்கன்னா போதும், எல்லாத்துலேயுமே ஜெயிக்கலாம். பேச்சு திறமை அபாரமாக இருக்கக்கூடிய ஒரு நாளாக நினை மாறும். கும்பராசி நண்பர்களுக்கு முக்கியமான ஒரு விஷயம் இன்றைய நாள் நடக்க போகிறது. ஆண்மை தன்மை பெண்மை தன்மைங்கிறத ஊர்ஜிதப்படுத்துவீங்க. நளினம்னு சொல்லுவோம், பாவம்னு சொல்லுவோம், லயம்னு சொல்லுவோம், அந்த மாதிரி வார்த்தைகளுக்கான அர்த்தம் உங்கள் கிட்டேருந்து தெரிஞ்சுக்கலாம். ஒரு பிம்பம்னு சொல்லுவோம், ஒரு பர்சனாலிட்டின்னு சொல்லுவோம்ல, அவர் மாதிரி ஒரு பர்சனாலிட்டி எதிர்பார்க்க முடியும். பர்சனாலிட்டினா இவங்க நம்ம ஊரில் என்னென்னா தப்பான அர்த்தம் புரிஞ்சுக்கிறாங்க. அழகை வச்சு பர்சனாலிட்டி கிடையாது, உள்ளே இருக்கக்கூடிய அந்த செயல்படக்கூடிய தன்மை தான் பர்சனாலிட்டி. நான் பர்சனாலிட்டி பாருங்கள், என்ன பர்சனாலிட்டி, அவர் அழகாக இருந்தால் தான் பர்சனாலிட்டின்னு அர்த்தம் கிடையாது. நிறைய பேர் தப்பாக போஞ்சுட்டு இருக்காங்க. பர்சனாலிட்டி இஸ் டிஃபைன்ட் தி அபவுட் த ஆட்டிடியூட் ஆஃப் எ பர்சன், இட் இஸ் நாட் த ஆக்சுவல் பியூட்டி ஆஃப் எ பர்சன். அது நல்லா புரிஞ்சுக்கணும். இன்றைய நாள் அது மாதிரி ஒரு முக்கியமான விஷயம் நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க. மீனராசி நண்பர்களுக்கு ஒரு மாற்றம் இருக்கக்கூடிய நாள்னு சொல்லலாம். நல்ல விஷயத்துக்காக செலவுகள் செய்வீங்க. சுபவிரயங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. வேலையின் பழுதின் காரணமாக இரவு நேரத்தில் தூக்கம் கண்முழித்து வேலை செய்ய வேண்டிய ஒரு நிர்பந்தத்தில் இருக்கக்கூடிய நாள். ஒரு சில விஷயங்கள் சரி அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு உதாசீனப்படுத்திடுவீங்க. இன்று நேற்று நாளைங்கிற போயிடும். கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். எல்லா ராசி நண்பர்களுக்குமே நீங்கள் நினைத்தது நினைத்தபடியே நன்றாக நடக்க எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன். சர்வேஜனா சுகினோ பவந்து சமஸ்த சன்மங்களாணி பவந்த்ரோணு குண்வந்தோ ததாஸ்தோ. நன்றி, வணக்கம்.